பெரும் தமிழ் உறவுகளுக்கு மீடியாவின் வணக்கம் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பெரும் நெருக்கடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதில்லை என்று அறிவித்தது மு க ஸ்டாலினுக்கு நிம்மதி பெருமிச்சை ஏற்படுத்தியது அதே சமயத்தில் ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ள நிலையில் கமலின் மக்கள் நீதி மையத்தையும் உள்ளே கொண்டு வந்துவிட்டால் எளிதில் வெற்றி பெற்று தான் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்து விடலாம் என கணக்கு போட்டார் மு க ஸ்டாலின் இதனையடுத்து கமலை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாகவும் கூட்டணியில் உள்ள பாரம்பரியமான கட்சியான காங்கிரஸை விட கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்திலிருந்து தற்போது வந்திருக்கும் செய்தி மு ஸ்டாலினின் தூக்கத்தை கடுப்பதாக அமைந்திருக்கிறது சமீபத்தில் நடந்த மக்கள் நீதி மையத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கமல் பாஜகவை மதவாத கட்சி என்று சொல்கிறார்கள் வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்தபோது உங்களுக்கு இது தெரியவில்லையா பல மாதங்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தபோதும் போதும் கூட மாறன் பாஜக அரசில் அமைச்சராகவே தானே இருந்தார் அப்போது பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் செயல்படும் மதவாத கட்சி என்பது இவர்களுக்கு தெரியவில்லையா அப்போது தானே செய்தது மன்னார்குடிக்கும் திருவாரூருக்கும் மட்டுமே திராவிடம் என்பது சொந்தமானது அல்ல இப்போது சசிகலா வருகையை மிகுந்த அக்கறையுடன் மு ஸ்டாலின் எதற்காக வரவேற்கிறார் இவர்கள் அனைவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான் எங்களை பொறுத்தவரையில் திமுகவும் அதிமுகவும் வேறு வேறானது அல்ல இரண்டுமே ஊழல் கட்சிகள் எனவே இதையும் கடந்து நிச்சயம் ஒரு அணி வரும் அது நல்லவர்கள் அணி இவர்களின் கூட்டணியில் இருந்து விலக நினைப்பவர்கள் வாருங்கள் அவர்களையும் மனம் திருந்திய மைந்தர்களாக ஏற்போம் என்று யாருடனும் கூட்டணி இல்லை என்பதையும் தனித்தே போட்டி என்பதையும் திட்டவட்டமாக குறிப்பிட்டு விட்டார் இதுவரை திமுகவுக்கு எதிராக கடுமை காட்டாத கமல் இந்த பேச்சில் அதிகம் திமுகவை தான் எனவே கமல் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்பது உறுதியாகிறது கமல் இப்படி வெளிப்படையாக முதன்முறையாக திமுகவை தாக்கி பேசியிருப்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மக்கள் நீதி மையம் திமுக அணியில் இணைந்தால் இருநூறு தொகுதிகளில் எளிதில் வெற்றியை ஈட்டி விடலாம் என்று மு ஸ்டாலின் கணக்கு போட்டு வைத்திருந்தாராம் தற்போது கமல் தனித்து போட்டி என்று அறிவித்திருப்பதால் அது மு ஸ்டாலின் போட்டிருந்த தேர்தல் கணக்கை அப்படியே தவிடு பொடியாக்கிவிட்டது என்று சொல்ல வேண்டும் நன்றி